ஹாய் வணக்கம், வெல்கம் டு பெட்ராஸ் மன்னார். சமூக ஆர்வலர், டிராஃபிக் ஆவசவர்கள் இப்போது இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இறந்து போயிட்டார். இவர் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்னால ரொம்ப பிரபலமாக இருந்தார். ஸ்டார்டிங்கில் அவர் வந்து பாரிஸில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம், இல்லை ஐ மீன் டிராஃபிக் போலீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுவார். நிறைய டிராஃபிக் கேசஸ்லாம் போட்டிருந்தார். இந்த மாதிரி பேனர்ஸு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதெல்லாம் கிழிக்கிறது, ஹைகோர்ட்டில் நிறையா கேசஸ் போட்டிருந்தார். அதே மாதிரி சமூகமாக சம்மந்தப்பட்ட பல கேஸுகளை போட்டு இவர் ரொம்ப பிரபலமானவர். ஒரு வாட்டி வந்து எம்பி எலெக்ஷனில் கூட நின்னார், சுயேட்சை வேட்பாளராக நின்னார். பல பொது விஷயங்களில் வந்து விவாதிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு கன்மேன் கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ விருப்பம் சம்பாதிச்சு வச்சிருந்தார். மீன் எப்படின்னா இந்த சோஷியல் ஒர்க்னால் நிறைய இது சம்பாதிச்சு வச்சிருந்தார். இவர் ஏன் டிராஃபிக் ராமசாமின்னு கூப்பிட்றாங்கன்னா, நிறைய டிராஃபிக் கேசஸில் இன்வால்வ் ஆயிருந்தார், நிறைய டிராஃபிக் விதிமீறல்கள். அந்த ஹெல்மெட் கேஸ் கூட இவரால் தான் வந்தது. ஹெல்மெட் கம்பல்சரின்றது இவர் போட்ட கேஸ்னால் தான் வந்தது. அப்பேற்பட்டவர் உடல்நிலை சரியில்லாமல் 4-5 நாளாக இதில் அட்மிட் ஆயிருந்தார் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில். இன்றைக்கி சாயங்காலம் பார்க்கல அவர் வந்து காலமாயிட்டார். நன்றி, வணக்கம்.